நடக்கும் திசைகளின் பக்குமணி செய்திகள். சென்னை திருச்சியிலிருந்து விரைவில் அனைத்துலக விமான சேவை. தமிழகத்தின் சென்னை, திருச்சி, கோவை ஆகிய மூன்று நகரங்களில் இருந்தும் அனைத்துலக விமான சேவை விரைவில் தொடங்கப்படும் என்று இந்தியாவின் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா கிருமி தொற்று பரவல் இன்னும் கட்டுப்பாட்டிற்குள் வராத நிலையிலும் உள்நாட்டு அனைத்துலக விமான சேவைகளுக்கு ஒப்புதல் அளித்ததற்காக தமிழக அரசுக்கு ஹர்தீப் சிங் நன்றி தெரிவித்துக் கொண்டார். வெளிநாடுகளிலிருந்து இந்திய பிரஜைகளை மீட்கும் மத்திய அரசின் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு மொத்தம் 33 அனைத்துலக விமானங்கள் வந்து சென்றுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அபுதாபி, பஹ்ரைன், தோஹா, துபாய், குவாலாலம்பூர், குவைத், லண்டன், மஸ்கட், ரியாத், இலங்கை ஆகிய பகுதிகளுக்கு சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் அதிக அளவில் விமானங்களை இயக்கவும் தமிழகத்துடன் மத்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இஹெய்லிங் எனப்படும் சுய கார் சேவை வழங்குகின்றவர்களில் பெரும்பாலோர் பொது போக்குவரத்து வாகனங்களுக்கான PSV லைசன்ஸ் உரிமத்தை கொண்டிருக்கவில்லை என்று கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை செய்யப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் டத்துஸ்ரீ வி காசியோங் தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்குமானால் சம்பந்தப்பட்ட இலாக்கா மற்றும் ஏஜென்சிகள் அத்தகைய வாகன மூட்டிகளுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படும் என்று வி காசியோங் குறிப்பிட்டார். PSV லைசன்ஸ் இன்றி வாகனம் ஓட்டுவது பேராபத்தாகும். காரணம், வாகன மூட்டிகளுக்கு மட்டுமின்றி காரில் பயணம் செய்கின்றவர்களின் பாதுகாப்பும் இதில் அடங்கியுள்ளது என்று அமைச்சர் வி தெரிவித்தார். நாட்டில் கொரோனா கிருமி தொற்று தொடர்பில் இன்று சனிக்கிழமை 20 புதிய சம்பவங்களும் ஒரு மரணச் சம்பவமும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. புதிய சம்பவங்களில் 17 உள்ளூரில் பரவியதாகும். எஞ்சிய 3 வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவையாகும். இந்நிலையில் சபாவில் 8 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர்கிசாம் அப்துல்லா அறிவித்துள்ளார். மரணம் அடைந்த 82 வயது நபர் கெடாவைச் சேர்ந்தவர். கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி அலோஸ்டார் சுல்தானா பாகியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர். நேற்று மாலை 5:45 மணியளவில் அவர் மரணமடைந்துள்ளார். காரில் இருந்து தவறி விழுந்த கைப்பையை கண்டெடுத்து உரியவரிடம் பத்திரமாக திரும்ப ஒப்படைத்த ஒரு லோரி ஓட்டுநரான சண்முகத்தின் நேர்மை குறித்து தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் ஆலோசகராக பணியாற்றி வரும் முகமது இஸ்வான் என்பவர் தமது முகநூலில் வெகுவாக பாராட்டியுள்ளார். மலாக்கா ஜாசினில் நடைபெற்ற தமது நிறுவனத்தின் பயிற்சியில் பங்கு கொண்டுவிட்டு கடந்த செப்டம்பர் 16ஆம் தேதி அதிகாலை 3 மணி அளவில் கிள்ளான் தாமான் ஸ்ரீ செந்தோசாவில் உள்ள தமது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது தமது கைப்பையை தவறவிட்டு விட்டதாக 38 வயதான முகமது இஸ்வான் குறிப்பிடுகிறார். அந்த கைப்பையில் நிறுவனத்தின் முக்கிய ஆவணங்களும் சில மதிப்பு வாய்ந்த பொருட்களும் இருந்ததாக கூறும் முகமது இஸ்வான் அந்த கைப்பையை அதிகாலை 6 மணி அளவில் மோட்டார் சைக்கிளில் வேலைக்கு செல்லும் போது சண்முகம் கண்டெடுத்துள்ளார். தாங்கள் ஒரே பகுதியில் வசிப்பது தங்களுக்குள் தெரியாது என்றும் கைப்பையில் உள்ள பத்திரத்தில் தமது தொலைபேசி எண்ணை கண்டுபிடித்து 6-7 முறை சண்முகம் தமக்கு தொடர்பு கொண்டதாகவும் ஆனால் புதிய எண்களாக இருந்ததால் அதற்கு தாம் பதிலளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் கடைசியில் தம்மை கண்டுபிடித்து கைப்பையை சண்முகம் ஒப்படைத்த போது அதற்கு சன்மானத் தொகையை தாம் கொடுத்த போது அதனை கூட அந்த நல்லுள்ளம் வாங்க மறுத்துவிட்டதாக பெருமிதத்துடன் முகமது இஸ்வான் குறிப்பிட்டுள்ளார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் மோரிப் மற்றும் கிளானாங் போன்ற கடலோர பகுதிகளில் வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய பெரிய அளவிலான நீர்ப்பெருக்கு ஏற்படும் நிலை இருப்பதால் அதனை எதிர்கொள்வதற்கு தயாராகும் வகையில் ABM எனப்படும் மலேசிய பொது தற்காப்பு படை சிறப்பு குழுவை அமைத்துள்ளது. கடலோர பகுதிகளில் ஆபத்து அவசர வேளைகளில் மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது மற்றும் கடலோர பகுதிகளை அணுக்கமாக கவனித்து வருவது ஆகியவற்றுக்காக மொத்தம் 4 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக குவாலாலங்கார் ஏபிஎம் தலைவர் கேப்டன் ரிட்வான் நோர்டின் தெரிவித்துள்ளார். மோரிப் கடலோர பகுதியை உள்ளடக்கிய குவாலாலங்கார் பகுதியில் கடந்த வியாழக்கிழமை முதல் 24 மணி நேர தீவிர கண்காணிப்பு பணியில் ஏபிஎம் ஈடுபட தொடங்கிவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஜொஹூர் மாநிலத்தின் இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தலைமை ஏற்பது மற்றும் வழி நடத்துவதற்கு ஜொஹூர் பட்டத்து இளவரசர் துங்கு மக்கோத்தா துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் நியமிக்கப்பட்டுள்ளார்.
இந்த நியமனத்தை மேன்மை தாங்கிய ஜஹூர் சுல்தான் இப்ராஹிம் அல் மர்ஹூம் சுல்தான் இஸ்கண்டார் செய்துள்ளார். ஜஹூர் மாநிலத்தில் உள்ள இளைஞர்களை முன்னேற்றத்தை நோக்கி வழிநடத்துவதற்கும் அவர்களுக்கு தலைமை ஏற்பதற்கும் உரிய ஆற்றலையும் தமது புதல்வர் கொண்டிருப்பதாக ஜஹூர் சுல்தான் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருப்பதால் இந்த நியமனத்தை சுல்தான் செய்துள்ளார் என்று ஜஹூர் அரச பேராளர் மன்றத்தின் தலைவர் டாக்டர் அப்துல் ரஹீம் ரம்லி இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பேராக் தெலுக்கீந்தான் தமன் சிசேலியில் கடந்த 20 ஆண்டு காலமாக பழம் பொருட்களை கொண்டு வீடு ஒன்று மிக நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டு மலேசிய தினத்திற்கு மெருகூட்டி வருகிறது. கடந்த செப்டம்பர் 16 கொண்டாடப்பட்ட மலேசிய தினத்தையொட்டி வழக்கம் போல தேசிய கொடியான ஜாலர் கெமிலாங்கை கொண்டு மிக பிரம்மாண்டமான அலங்கரிப்புடன் மலேசிய தினத்திற்கு தனித்துவமான பங்களிப்பை வழங்கியுள்ளார் 64 தாராக் நயிம்சியா அப்துல் கனி. மலேசியா கொடிக்கு நீங்கள் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணால், நாங்கள் இங்கே மலேசியாவிலே ஜாதி எல்லாம் ஜாதி மிலே இருக்கீங்க, இந்தியன் இருக்கீங்க, கடதான் இருக்கீங்க, ஈபான் இருக்கீங்க, சைனீஸ் இருக்கீங்க, எல்லாம் ஜாதி ஒரே கொடிக்கு மிம்மலை ரெஸ்பெக்ட் பண்ணணுமா காட்டணுமா, எப்படி மொபா இருக்கீங்க, எப்படி பாடுவான இருக்கீங்க, அதை கண்டிப்பாக முக்கியமான இருக்கேன் நமக்கு எதே கொடிக்காது. வீட்டின் முன் நிறுத்தப்பட்டுள்ள பயன்படுத்தப்படாத பழைய லோரியிலும் பழைய மோட்டார் சைக்கிள்களிலும் ஜாலோர் கெமிலாங் கொடிகளை பறக்க விடுவதை தாராக் வழக்கமாக கொண்டுள்ளார். தேசிய கொடி வந்து ஒரு புனிதமானது. தயவு செய்து அந்த கொடி வந்து எங்கே பார்த்தாலும், கீழே பார்த்தாலும், எங்கேச்சும் பார்த்தாலும் அதை எடுத்து வையுங்க. இளைய தலைமுறையினர் நாட்டை நேசிக்க வேண்டும், அவர்கள் மத்தியில் நாட்டுப்பற்றை விதைக்க வேண்டும். தேசிய தினம் மற்றும் மலேசிய தினத்தில் வீடுகளில் ஜாலோர் கெமிலாங் கொடியை பறக்கவிட வேண்டும் என்ற நோக்கிலேயே தாராக் கடந்த 20 காலமாக தேசிய உணர்வை மக்கள் மத்தியில் ஊட்டி வருகிறார். வாகனம் ஒன்றை பின்புறமாக எடுத்தபோது வேகத்தை கட்டுப்படுத்த இயலாமல் உணவகம் ஒன்றுக்குள் நுழைந்து கடையை சேதப்படுத்தியதில் இருவர் காயமுற்றனர். இச்சம்பவம் இன்று சனிக்கிழமை காலை 11:34 அளவில் போர்டிக்சன் லுக்கூட் ஸ்ரீ லுக்கூட் பனானா லீஃப் உணவகத்தில் நிகழ்ந்ததாக தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். இச்சம்பவத்தில் 63 இந்திய முதியவர் ஒருவரும் மலாய்க்கார ஆடவரும் காயமடைந்துள்ளனர். அந்த வாகனம் மிக வேகமாக உணவகத்திற்குள் பாய்வதற்கு முன்னதாக மோட்டார் சைக்கிள் ஒன்றை இடித்து தள்ளியதாகவும், எனினும் காயம் அடைந்த இருவரையும் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தீயணைப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட வாகனம் ஓட்டி காரின் எண்ணெய் பெடலை வேகமாக அழித்து விட்டதாக நம்பப்படுகிறது. சார், மீட்டிங் கிளம்பலாமா? நான் ஹேண்ட் ஆகி பண்ணலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற சார்? நம்ம இன்னும் 10 கிளம்பணும். 5 வெயிட் அண்ட் சி. இளமை தோற்றத்துக்கும் உடனடி தீர்வுக்கும் நீங்கள் தாராளமாக நம்பலாம் சுசானா ஈஸி ஃபார் மேன். சுசானா ஈஸி ஃபார் மேன். பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணி சார்பில் வரும் பொது தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தான் என்று கூறி வந்த ஜாசேக பொதுச் செயலாளர் லீம் குவான் எங் தற்போது பக்காத்தான் ஹராப்பானின் பிரதமர் வேட்பாளர் பட்டியலில் சபா முதலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சஃபி அப்தாலையும் சேர்த்துக் கொண்டார். பக்காத்தான் ஹராப்பான் மீண்டும் கூட்டரசு அரசாங்கத்தை கைப்பற்றுமானால் அன்வார் அல்லது சஃபி அப்தால் ஆகியோரில் ஒருவர் பிரதமராக தேர்வு செய்யப்படுவார் என்று இன்று ஷா அலாமில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் முன்னாள் நிதி அமைச்சருமான லீம் குவான் எங் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பொறுத்து அன்வாரா அல்லது ஷஃபியா என்பது குறித்து தாங்கள் ஆதரவு நல்குவதற்கு தயாராக இருப்பதாக லீம் குறிப்பிட்டார். கருடன் சிலை திறப்பு விழா கண்டது. உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை என்ற பெருமையை பெற்றிருக்கும் பத்துமலை திருத்தலத்தில் இன்று 8:30 அளவில் நடைபெற்ற ராட்சச கருடன் சிலை திறப்பு விழாவில் சுமார் 5,000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பத்துமலை திருத்தலத்தில் ஸ்ரீ வெங்கடாசலபதி கோயில் அருகில் இரு பெரிய இறக்கைகளுடன் மனித தோற்றத்தை தாங்கிய ராட்சச கருடன் சிலை திறப்பு விழா குவாலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தான தலைவர் டத்தஸ்ரீ ஆர் நடராஜா முன்னிலையில் மனிதவள அமைச்சர் டத்தஸ்ரீ எம் சரவணன் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். சமூக இடைவெளியை பேணும் வகையில் பக்தர்கள் SOP நடைமுறைகளை பின்பற்றி இவ்விழாவில் கலந்து கொள்வதற்கு தேவஸ்தான பொறுப்பாளர்கள் மிக நேர்த்தியாக ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ஸ்ரீ வெங்கடாசலபதி கோயிலின் எதிரே நின்ற நிலையில் காட்சி தரும் கருடன் சிலையை வழிபடுவதற்கு வெளியூர்களில் இருந்தும் பக்தர்கள் திரளாக வந்திருந்தனர். பிராணங்களில் கடவுளாகவும் மகா விஷ்ணுவின் வாகனமாகவும்
கொடியாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் கருடன் சிலை தனி சன்னதியாக நிர்மாணிக்கப்பட்டிருப்பது பத்துமலை திருத்தலத்தின் பக்தி மனம் கவரும் அதன் தெய்வீக சிறப்புக்கு மற்றொரு மைல்கல்லாக அமைந்துள்ளது. இந்நிகழ்வில் தலைமை உரை நிகழ்த்திய தான் ஸ்ரீ டத்து ஆர் நடராஜா, தேவஸ்தான பொறுப்பாளர்களின் ஒத்துழைப்புடன் பத்துமலை திருத்தலத்தில் பல தரப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த அபிவிருத்திகள் மாத்திரமல்ல, அடுத்த இன்னும் ஒரு சில மாதங்களில் நாம் இங்கு கட்டிக்கொண்டிருக்கின்ற துர்கை அம்மன் கோயில் இங்கு வரவிருக்கின்றது. அந்த துர்கை அம்மன் கோயிலுக்கு பின்புறம்தான் சித்தர் மலர்ந்திருக்கிறது. இதுவும் நல்ல சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு எல்லாம் உள்ள இறைவனுடைய அருமையான. அதேபோன்று கருடன் சிலை திறப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெறும் வேளையில் அடுத்ததாக தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வரும் துர்கை அம்மன் ஆலயமும் திறக்கப்படவிருக்கிறது. இந்நிகழ்வுகளுக்கு தலைவர் என்ற முறையில் தாம் திட்டம் தீட்டினாலும் ஆலய அறங்காவலர் டாக்டர் சிவகுமார் மற்றும் தேவஸ்தான பொறுப்பாளர்கள் அளித்து வரும் ஒத்துழைப்பினால் அனைத்தும் சிறப்பாக கைகூடி வருவதாக டாக்டர் நடராஜா தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.